this could be us. So back to what I was saying. This could be us. வணக்கம் கிளாஷர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் தண்டர் நைட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கமிங் அப்டேட்டான சிஓசியில் வரப்போகிறோம். சம்மர் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 5 ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வரும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா மறக்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கூடவே அந்த பெல் ஐக்கன் ஆட் கொடுத்துங்க, அப்போ தான் இந்த மாதிரி எந்த கண்டர் போடலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து டக்கு டக்குன்னு வந்து சேரும். ஸோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே மறந்துடாமல் வீடியோ கொஞ்சம் ஒரு லைக் பண்ண தட்டி விட்ருங்க. ஸோ அப்படி லைக் பண்ணால் நிறைய பேருக்கு வந்து யூடியூப்ல நிறைய ரெக்கமெண்டேஷன் போய் சேர்க்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட்ஸை பொறுத்திருக்கும். ஸோ ரைட் வீக்கெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் சீசன் இஸ் ஹியர், அப்புறமா கிளான் வார் லீக் அப்படின்னு இருக்கு. ஸோ கிளான் வார் லீக் முடிஞ்சதுக்கப்புறமா சில பல திங்ஸ் அவங்க புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து நின்று நிதானமாக பார்க்கலாம். ஸோ ஓகே வகை. ஸோ ஃபஸ்ட் திங் சம்மர் அப்படி நம்ம இந்த என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா டெஃபினட்டாக கைஸ் அது வந்து ஒரு சீனரியோ. ஸோ ஒரு புது சீனரியோ நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த சீனரியை பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் சீனரியை பொறுத்த வரைக்கும் சம்மர் தீமில் இருக்கும். ஸோ அந்த புதுசு இப்போ வந்துட்டு சில ஒரு வார்டன் சம்மர் வார்டன். ஸோ அந்த இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க லைட்டாக ஹின் பண்ணியிருந்தாங்க சீனரியோ காமிச்சு. ஸோ ஒரு மணல் போட்டது மாதிரி இருந்துச்சு நம்மளோட பேஸ் ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு திங் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீனரியோ வரப்போகுது. ஸோ அது என்ன சீனரியோ அப்படிங்கிறதுனா சம்மர் சீனரியோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மர் எடிஷன் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த ப்ரைமல் சீனரியோ இருந்த மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நான் டெஃபினட்டாக அவங்க வந்து காசுக்கு தான் விடுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஈவெண்ட் கொடுப்பாங்க, ஐ மீன் ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு பேஸை கொடுத்து ஒரு ட்ரூப்பை கொடுத்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண சொல்லுவோம். அதான் கைஸ் செகண்ட் கன்ஃபார்ம்டு திங். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் சம்மர் தீம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் பேஸ் ஏதாச்சும் ஒரு ட்ரூப்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஓகேவா கைஸ். ஸோ அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்டாக் பண்ண சொல்லுவாங்க. இதான் கைஸ் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா செகண்ட் திங். ஸோ தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷலான இதுன்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் ட்ரூப் கைஸ். ஸோ சூப்பர் ட்ரூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரூப் லாஸ்ட்டை நமக்கு வந்து எதுக்கு விட்டாங்கன்னு எனக்கே மறந்துருச்சு. ஸோ ரொம்ப காலமாக நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சூப்பர் ட்ரூப் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பர் ட்ராகன் வந்துச்சு. ஸோ அது எந்த ஒரு இதுவுமே வரல பெருசாக. ஸோ சூப்பர் ட்ராகனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாரும் கேட்குற சூப்பர் ஹாக்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பர் ஹாக்ரேட்டர் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் வந்துருந்தாங்க. ஸோ தேர்ட் திங் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரூப்புக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது சம்மரை பொறுத்த வரைக்கும். ஸோ சூப்பர் ஜெயண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் வால் பிரேக்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கூட ஏதாவது வல்கேரி சம்திங் ஏதாவது கொடுத்துருந்தாங்க, சாரி சூப்பர் ஆர்ஸ் ஏதாவது சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மர் அப்படியில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது சூப்பர் ட்ரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி என்ன சூப்பர் ட்ரூப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட ஐடியா எப்படி இருக்கணும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் போட்டுருங்க. ஓகேவா கைஸ். ஸோ இதுதான் கைஸ் தேர்ட் திங். ஸோ ஃபோர்த் திங் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளில் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ நியூ ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ சிஓசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா டார்க் லிக்ஸரில் தான் கைஸ் நமக்கு வந்து ட்ரூப் விட்டாங்க. ஸோ அதில் என்ன எதுவுமே கிடையாது ஹெட் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஹெட் என்டருக்கு அப்புறம் ஐ மீன் டார்க் லிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட் என்டர் விட்டாங்க கடைசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ரைடர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த சூப்பர் ட்ரூப் வந்து சாரி நார்மல் ட்ரூப் வரதுக்கான சான்சஸ் வந்து என்னென்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கைஸ் அங்கே ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ட்ரூப்ஸுக்கு தான். ஸோ கன்ஃபார்மாக கைஸ் நமக்கு ஒரு டார்க் ட்ரூப்ஸ் ஆகிறதுக்கான ட்ரூப் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்என்டர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிது. ஐ மீன் டிஹெச் 12 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்டனோட யூசஸ் வந்து அதிகமாகிருது. ஸோ அப்படி பார்க்கும்போது டிஹெச் 13 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக எந்த ட்ரூப்புமே ட்ராகன் ரைடர் தவிர எந்த ட்ரூப்புமே வரல. ஸோ ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது சூப் டார்க் லிக்ஸ் ட்ரூப்புக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஃபிஃப்த் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பில்டர் கால். ஸோ பில்டர் கால் அப்டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பில்டர் கால் இந்த 9 வந்ததுல அப்புறமா. ஸோ பில்டர் கால் அப்டேட் வரதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா அப்படின்னா புது திங்ஸ் அவங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கனால பில்டர் காலுக்கான தேவை அங்கே பில்டர் பேஸ்க்கான தேவையும் பார்த்தீங்கன்னா இப்போ பிளேயர்ஸ் மத்தியில் ரொம்பவே கம்மியாச்சுனா நான் சொல்லுவேன். ஸோ பில்டர் பேஸை பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட் சும்மா பார்த்தீங்கன்னா அந்த ஜெம் கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஓடிடி அன்லாக் பண்ணுறது, இந்த ரெண்டு திங்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க யாருமே மோஸ்ட் பார்த்தீங்கன்னா. ஐ மீன் தமிழ் கிளாஸ் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் யாருமே ட்ராஃபீஸ் புஷ் பண்ணுறதுல அங்கே எதுக்குமே பேஸ் டிசைன் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக கைஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அது அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக கைஸ் வாரதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. பட் பார்த்தீங்கன்னா அந்த ஹோப் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது, அந்த வாரத்துக்கான சான்ஸ் அதிகமாக இல்லை. பட் பார்த்தீங்கன்னா இருந்தும் அந்த ஹோப் பார்த்தீங்கன்னா கிளாஷ் கம்யூனிட்டியில் இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக கைஸ் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த
திங் பார்த்தீங்கன்னா வாத்துக்கான சான்சஸ் இருக்குதான்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணனால தான் கைஸ் இது வருமா வராதுன்னு தெரியாதனால தான் கைஸ் நான் அந்த வந்து ஃபிஃப்த் பொசிஷன் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் கைஸ் சில பல அப்டேட்ஸ் வரும், டெஃபினட்டாக சின்ன சின்ன அப்டேட் வர கொடுப்பாங்க. சின்ன ஐ மீன் ஸ்வீப்பருக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லீக் வீடியோ இமேஜ் கிடச்சி அதில் பார்த்தீங்கன்னா TH14 பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் வந்து ஐ மீன் ஏர் ஸ்வீப்பர் வந்து அன்லாக் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்கிரேட் போகிறது மாதிரி, சார் அன்லாக் ஆகுறதுல அப்கிரேட் போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து கிடச்சி ஐ மீன் ஒரு இமேஜ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்த் பில்டர் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் கிளான் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து இந்த புதுசாக இருக்கிறத வந்து டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அந்த அன்லாக் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்க அந்த ஏழையை தவிர்த்து ஏழு இருக்குல்ல, ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை அப்டேட் பண்ணுறதுக்கே ஒரு வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்டம் அப்படி இல்லை மேபி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று புதுசாக இங்கே விடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நான் சொல்ல வந்து திங்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்கலாம் லைக் பண்ணுங்க, முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நம்மளும் சேர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சொல்லுங்க. கூட இந்த பிள்ளைக்கு எல்லாம் பிடிச்சிங்க அப்போ தான் இந்த மாதிரி எந்த கடன் போடலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் டக்கு டக்குனு வச்சுரும். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்து வந்து பாருங்கள். ஸோ ஓகேவா கைஸ். ஸோ நான் உங்களை அடுத்த இண்டஸ்ட்ரி எக்ஸைட் விட சந்தி ரேண்டு தான் லவ் யூ ஆல்ஸ் உங்கள் டிகே சிட் சைனிங் ஆஃப் பாய். Hey, who are you, man? Hey, how are you, man?